குட் மார்னிங் சில்ட்ரன். நாம் இன்றைக்கி பேராகிராஃபை பார்க்கலாம். பேராகிராஃப் வந்து உனக்கு நான் பாயிண்ட்ஸ் போட்டு தந்திருக்கேன். நீ வந்து பாயிண்ட்ஸ் போட்டு டெஸ்ட்டில் எழுதக்கூடாது, அது பேராவாக தான் எழுதணும். உனக்கு ஈஸியாக படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் பாயிண்ட்ஸ் போட்டு தந்திருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸாக பைகார்ட் பண்ணணும். இந்த போயம் த ரிவர். த போயட் கம்பேர்ஸ் த ஃப்ளோ ஆஃப் த ரிவர் வித் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப். த போயட் என்ன பண்ணியிருக்கார், ரிவரை மனிதனுடைய வாழ்க்கையோட நான்கு பருவத்தோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கார். த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு த ஸ்பார்க்லிங் ரிவர் கோஸ் டான்சிங் ஓவர் த எல்லோ பெபிள்ஸ் அண்டு கிளான்சிங் த்ரூ த ஃப்ளார்ஸ் அண்ட் லீவ்ஸ். த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா எக்ஸ்பிளைன்ஸ் த ரிவர் வந்து புறப்பட்டு வரும்போது எப்படி வருதான், அதில் இருக்க அங்கே இருக்க மலையில் இருக்க கூழாங்கற்கள் மற்றும் பூக்கள் இதிலெல்லாம் என்ன பண்ணுதான், கூழாங்கற்கள் எல்லாம் உருட்டி கொண்டும் டான்ஸ் ஆடிக்கொண்டு கூழாங்கற்களின் மீது டான்ஸ் ஆடிக்கொண்டு மற்றும் கிளான்சிங் த்ரோ த ஃப்ளார்ஸ் அண்ட் லீவ்ஸ் இலைகளையும் பூக்களையும் தடவிக்கொண்டு வருகிறது. தீஸ் ஆக்ட்ஸ் ஆஃப் ரிவர் இஸ் கம்பேர்ட் டு எ க்யூரியஸ் அண்ட் இன்னசன்ட் சைல்ட் அட் பிளே. இந்த வருகை அதனுடைய வருகை அழகை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாரு, குழந்தை பருவமான அந்த குழந்தை எப்படி வந்து ஒரு வெகுளியாக இருக்குமோ அதே மாதிரி அது ரொண்டு வருவதாக ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. த செகண்ட் ஸ்டான்ஸா கம்பேர்ஸ் த ரிவர்ஸ் டு எ ரெக்லெஸ் யூத். ரெக்லெஸ்னா ஒரு முரட்டுத்தனமான இளமை பருவம், அந்த பருவத்தை எதுவுமே அவன் வந்து யோசிக்கவே மாட்டான். ஹூ கோஸ் த்ரூ ரஃப் அண்ட் ஸ்மூத் பேச்சஸ் ஆஃப் லைஃப். ரஃப்பாக இருப்பான், ஸ்மூத்தாகவும் இருப்பான். லைக் ஏ யூத் ஹியர் த ரிவர்ஸ் பிகம் லவுடர் ஃபாஸ்டர் அண்ட் ஸ்வீப்பிங் எவ்ரி திங் ஆல் அலாங் த வே. எப்படி வந்து அவன் எப்படி கரடு முரடாக இருக்கிற மாதிரி அந்த ஆறு என்னானுதான் ரஃப்பான இடத்துலையும் வரும், ஸ்மூத்தான இடத்துலையும் வரும். வரும்போது எப்படியெல்லாம் வருதான், சத்தம் போட்டுட்டும் வேகமாகவும் குதிச்சுக்கிட்டும் தாவிட்டும் அப்படி வருதாக. அப்படி இளமை பருவத்தோட கம்பேர் பண்ணி செகண்ட் ஸ்டான்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த தேர்ட் ஸ்டான்ஸாக த ரிவர்ஸ் பிகம்ஸ் லைக் ஏ ஹார்ட் ஒர்க்கிங் மேன் ஹூ இஸ் அட் த ப்ரைம் ஃபேஸ் ஆஃப் லைஃப். அந்த தேர்ட் ஸ்டான்ஸால் மூன்றாவதாக அந்த ரிவர் எப்படி வருதான், அந்த மக்கள் எப்படி அந்த முழுமை பருவத்தில் அவங்க எவ்வளோ மெச்சூராக இருப்பாங்களோ அதே மாதிரி அந்த ரிவரும் ஓடி வருவதாகவும். ஹியர் த டீப் அண்ட் ப்ராட் ரிவர் சீம்ஸ் மோஷன்லெஸ். அந்த ரிவர் வந்து அகலமாகவும் ஆழமாகவும் இருக்கான், மற்ற பார்க்கறதுக்கு அமைதியாக இருக்குது, ஆனால் அது எப்படி இருக்கான், பட் இட் கீப்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த சீ லைக் மெச்சூர்ட் மேன் ஹூ சைலண்ட்லி மார்ச்சஸ் டுவர்ட்ஸ் த கோல். எப்படி மனிதன் வந்து அவனுடைய எய்மை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொள்கிறானோ அதே மாதிரி ரிவரும் என்ன பண்ணுதான், அதனுடைய கடலை நோக்கி அதனோட பயணம் வருகிறது. இந்த லாஸ்ட் ஸ்டான்ஸா த லாங் ஜேர்னி ஆஃப் த ரிவர் ரீச்சஸ் த எண்ட்லெஸ் சீ லைக் ஏ ஹியூமன் லைஃப் அட்டைன்ஸ் எட்டர்னிட்டி. இந்த லாஸ்ட் ஸ்டான்ஸால் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, லாங் ஜேர்னி ரிவர் த ரீச்சஸ் அந்த முடிவே இல்லாத கடலை நோக்கி மனிதன் தன்னுடைய மனிதன் எப்படி அவனுடைய ஆத்மா உடலை விட்டு நித்திய பருவத்திற்கு செல்கிறதோ அதே மாதிரி கடலும் கடலை நோக்கி ஆறு என்ன பண்ணுறது முடிவே இல்லாத கடலை நோக்கி செல்கிறதாக நான்காவது ஸ்டான்ஸ் ஃபோர்த் ஸ்டான்ஸால் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இதுதான் இதில் இந்த போயத்தோட பேராகிராஃப். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை பைஹால் பண்ணி எனக்கு டெஸ்ட் எழுதி அனுப்புகிறீங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.